அரவக்குறிச்சி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கே சி பழனிசாமியின் மகன் வீட்டிலிருந்து 1.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா சொல்லுங்க, சென்னையில் கே சி பழனிசாமியின் மகன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை குறித்து சொல்லுங்க. அரவக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளரும் திமுகவுடைய மிக முக்கிய பிரமுகருமான கே சி பழனிசாமியின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் வந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதாவது நேற்றிலிருந்தே இந்த சோதனை வந்து நடைபெற்று வருவதாகவும் விடிய விடிய இந்த சோதனை வந்து நடைபெற்றதாகவும் வந்து கூறப்படுகிறது. இந்த சோதனையின் போது வந்து கணக்கில் வராத 1.5 கோடி ரூபாய் பணமும் அதே போன்று 10 கோடி வரி ஏய்ப்பு செய்ததாகவும் அதிகாரிகள் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விசாரணை என்பது தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த அழைப்பின் பெயரில் வந்து இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக வருமான வரித்துறையினர் பொறுத்தவரையில் இது போன்ற அழைப்புகள் வந்தால் அவர்கள் வந்து அந்த இடத்திற்கு சென்று சோதனையில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது கே சி பழனிசாமிக்கு சொந்தமான இடங்களிலிருந்து இதுவரை 1.5 கோடி ரூபாய் வந்து ரொக்கம் வந்து கணக்கில் வராத ரொக்கம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மகேஷ், லாவண்யா, அதே போல கரூரில் உள்ள கே சி பழனிசாமியின் வீட்டில் நேற்று நடத்தப்பட்ட சோதனைகள் என்ன? அங்கு பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்த தகவல் ஏதேனும் உள்ளதா? அதாவது நேற்று, அதாவது இதுவரை வந்து எவ்வளவு பணம் என்பது மட்டும்தான் வந்து அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் எவ்வளவு பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது என்பது தொடர்பான முழுமையான தகவல்கள் வந்து அதிகாரிகள் வந்து தற்பொழுது வரை வந்து தெரிவிக்க மறுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கே சி பழனிசாமி வீடு மட்டுமல்லாமல் கரூரில் அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய லாட்ஜுகள், அது மட்டும் இல்லாமல் அவருடைய அலுவலகங்கள் என அனைத்து இடங்களிலும் வந்து வருமான வரித்துறையினர் வந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று அவருடைய மகன் சிவராமனுக்கு சொந்தமான வீடு சென்னை ஆழ்வார்பேட்டையில் வந்து இருக்கிறது. அங்கும் வந்து வருமான வரித்துறையினர் வந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனை வந்து நேற்றிலிருந்து தற்பொழுது வரை நடைபெற்று வருவதாகவும் வந்து அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மகேஷ், லாவண்யா, உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.